ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோல நல்ல ருசியான பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு வந்து வேற பிரத்யேகமான காய்கறிகள் எதுவுமே தேவையில்லை. அதுவும் போக இந்த குழம்பு செய்யற அன்னைக்கு பொரியல் கூட்டு இப்படி எதுவுமே செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த ஒரு குழம்பே போதும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அது ரெண்டையும் ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊறணும். இப்போ பாருங்க, 2 மணி நேரம் ஆயிருச்சு, பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியெல்லாம் இருத்துட்டு பழையபடியும் ஒரு தடவை நல்லா அலசிட்டு நம்ம இப்போ அதை அரைக்கணும். இன்றைக்கி நான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன். இது கூட வேணும் இன்னும் சில பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்க்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5 போல பெரிய பூண்டு பல்லு, அதுவும் போக அது கூட வேணும் 6 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க, உப்பு அதிகமாயிடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சிக்கிடணும். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிருக்கணும். ரொம்ப வெளுதா அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிருந்தா இது சரியான பதம். இப்போ இது கூடவேவும் பருப்பு உருண்டை வந்து இன்னமும் நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்காக ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி அதையும் நான் கூட சேர்த்துருக்கிறேன். பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் மட்டுமே நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் இன்னமும் நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்காக 2 பெரிய துண்டு தேங்காய் வந்து இந்த சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம பருப்பு அந்த உருண்டை சாப்பிட்றப்ப வந்து கடிபட்டு நல்லா இருக்கும். அது கூடவேவும் வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கையால பிசைஞ்சிருங்க. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி வேக வைக்கணும். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு உருண்டை நான் உருட்டுறேன். உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணாலும் நீங்கள் உருட்டிக்கிடலாம். நான் வந்து பொதுவாக கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் உருட்டுவேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு இன்னைக்கு வந்து நான் ஸ்டீமரில் வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இட்லி கொப்பரையில் வேக வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒவ்வொரு உருண்டைக்கும் நடுவில் அப்படியே இடம் விட்டுட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்துலையும் வந்து நம்ம இட்லியை வைக்கிற மாதிரி அவிச்சுக்கிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து இதை வச்சுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து உருண்டைகளை வச்சாச்சு. இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெந்துருச்சு. இப்போ இதை திறந்து பார்க்குறோம். பாருங்கள், நல்லா வந்து உருண்டையெல்லாம் வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம்னு இப்படி கையால் தொட்டு பாருங்கள். கையில் எதுவுமே வந்து ஒட்டக்கூடாது. இது நல்லா இப்போ ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், ஒரு டீப் கடாயில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூடவேவும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. அது கூடவேவும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் ஒரு 5 போல பெரிய பூண்டு பல்லு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் பொறிச்சுக்கோங்க. இப்படி பூண்டு சேர்க்கறதுனால குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். அது கூட வாசனைக்காக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா லேசாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பொறிச்சுக்கோங்க. இது கூட இப்போ ஒரு 15 போல பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க, சாரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நான் அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லேசாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அது கூட வேணும் 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி வெட்டி அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி இந்த பூண்டு வாசனையோட அவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிடுங்க. இப்போ இது கூட வேணும் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து நிதானமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த பருப்பில் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கிடுங்க. இப்போ வதக்கிட்டு இது கூடவேவும் காரத்துக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அல்லது சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை பழையபடியும் ஒரு தடவை எண்ணெயில் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூடவேவும் சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியையும் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை இந்த மாதிரி
கலந்து விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம அவிச்சு வச்சிருந்த உருண்டைகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துருங்க, ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. சில பேர் வந்து அவிக்காம அப்படியே உருண்டைகளை சேர்ப்பாங்க, அப்படினாலும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறப்ப நீங்க உடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாது. இப்ப நம்ம அவிச்சதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. லேசா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்ப இது கூடவேயும் கொஞ்சமா இந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கணும். அந்த பருப்பு உருண்டை மாவு எடுத்து வச்சு தண்ணியில கரைச்சிட்டு அதையும் கூட சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு, நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்ப இது கூடவேயும் ஒரு சின்ன துண்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி தண்ணியா அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் குழம்பு. இது பழையபடியும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிருங்க. இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா ஓரளவுக்கு கட்டிப்பட்டுருச்சு. இந்த அளவு தண்ணியா இருக்கணும் பருப்பு உருண்டை குழம்பு. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். மணக்க மணக்க பாரம்பரியமான ருசியான பருப்பு உருண்டை குழம்பு. இந்த குழம்புக்கு வந்து வேற எந்த சைட் டிஷ்மே தேவையில்லை, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்ற அளவுக்கு உண்டான ஒரு டேஸ்ட் வந்து இதுல இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்யறப்பையவும் அதுல இருக்கிற இந்த பருப்பு மாவை எடுத்து நான் கொஞ்சம் வடை போட்டேன். இப்ப இந்த வடையை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு போதும், வேற எதுவும் சைட் டிஷ் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. உங்க வீட்டுல திரும்ப திரும்பி அவங்க செய்ய சொல்லுவாங்க. நான் சொன்ன இதே மெத்தட்ல வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.